வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நேத்து நடந்த பி வேர்ட் இவெண்ட்ல என்ன நடந்தது, நம்மளோட தலைவர் எலான் மஸ்க் என்ன சொன்னாரு, அதை பத்தி தான் பேச போறோம். அப்புறம் சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போறோம் சொன்னா, அதால இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துருக்கிற மேக் டெக் தமிழ், நீங்க வந்து நோ டிராமா நோ கிளிக் பேட் பட்டன் டெக். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நீங்க எவ்வளவு வெளியே போக முடியுமோ அதை அவாய்ட் பண்ணுங்க. போனாலுமே கண்டிப்பா மாஸ்க் போடுங்க, அப்புறம் சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹேண்ட் சானிடைஸ் பண்ணி சேஃபா இருங்க. சலோஸ் நம்ம சேனல்ல முதல் தடவை பாக்குறீங்கன்னா, மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்ககிட்ட முதல்ல வந்து சேரும். வீடியோ பிடிச்சாக மறக்காம ஒரு லைக் பண்ணிருக்கணும். ஏன்னா லைக் பண்ணாதான் நம்மளுக்கு இன்னும் நிறைய மோட்டிவேஷன் கிடைக்குது வீடியோ பண்றதுக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகுமா லைக் பண்றதுக்கு, மறக்காம அந்த லைக் பட்டனை ப்ளூ ஆக்கி விட்டுருங்க. சோ அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நேத்தே இந்த வீடியோ போடலாம் இருந்தேன், பட் நேத்து பாட்டிங்கனாக்கா பி வேர்ட் இவன் வந்து 12:30 தான் முடிஞ்சது நைட்டு. ஸோ நைட் எப்படி போட்டு அதான் நான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் டிலே ஆயிருக்கலாம், அதான் மன்னிச்சிடுங்க. ஸோ டோட்டலாக என்னென்ன பேசினாங்க, ஸோ ஒரு அவர் ரெண்டு அவர் வீடியோ இருக்க போகிறதுல ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். ஒரு 5 இல்லை 6 நிமிஷத்துக்கு மேலே கூட போகலாம், பட் பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்ல, அது என்னன்னு நான் வந்து ஷார்ட் ஷார்ட்டா சொல்லிடுறேன், ஓகேங்களா. அப்புறமா இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட சேனல் வந்து ஜாயின் பட்டன் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இன்ன நம்மள வந்து நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட ஒரு மெம்பர்ஷிப்பை வாங்கிக்கலாம். நீங்க வந்து அது வந்து நான் வந்து ஒரு மினிமமான அமௌண்ட் வச்சிருக்கேன், ஸோ 29 ருபீஸ் தான் வச்சிருக்கேன். ஸோ என்ன வந்து நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இல்லை இஷ்டம் இருந்தாங்க நீங்க வந்து மெம்பர்ஷிப்பை வாங்கிக்கலாம். ஏற்கனவே நம்மளோட எல்லாம் ஒரு மெம்பர் தான். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்க. ஸோ இன்னும் நம்மளை சப்போர்ட் பண்ண நினைச்சாக்கா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ஐடியாஸ் தரலாம், என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து இல்லை இல்லை ஏன்னா நம்ம வந்து நம்ம மெம்பர்ஸ்க்கு பண்ணலாம். அது வந்து நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ண, ஓகேங்களா. ஸோ இன்ட்ரடக்ஷன் ரொம்ப பெருசாயிடுச்சு, அதால் டாபிக்ல போயிடலாம். ஸோ இப்படி அந்த இன்டர்வியூர் வந்து பிட்காயின் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும் போது நம்ம பார்க்கலாம், இலான் மஸ்கோட டிஷர்ட் வந்து எவல்யூஷன் ஆஃப் மணின்னு ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு. ஸோ அதில் பார்க்கலாம், நீங்கள் ஆதிவாசி காலத்தில் இப்போ வரைக்கும் என்னென்ன எவல்யூஷன்ஸ் ஆயிருக்கு மணி ரிகார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாட்டர் சிஸ்டம் வந்தது, அப்புறம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்தது, டிஜிட்டல் மணி ஆகுது, இப்போ வந்து பிட்காயின் இருக்கு. இந்த டிஷர்ட் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கு, பட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டிசைன்ஸில் இருக்கும். ஆன்லைன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம், லிங்க் கேச்சா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ முதல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் இப்படி தான் சொல்லலாம், பார்த்த உடனே ஓ எலான் மஸ்க் வந்து பிட்காயினோட டிஷர்ட் போட்டிருக்காருன்னா அப்படி வந்து பிட்காயின் வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பேச பார்த்தீங்கன்னாக்கா பிட்காயின் வந்து இன்னும் நிறைய பம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு, பட் எப்படி பம்ப் ஆச்சோ அதே அளவு தான் டம்ப் ஆச்சுன்னு சொன்னோம், ஓகேங்களா. ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எலான் மஸ்க் என்ன தந்தாருன்னா, இப்படி பாசிட்டிவாக அவர் ஸ்டார்ட் பண்ணல, நெகட்டிவாக தான் ஸ்டார்ட் பண்ணி. எப்படி அவர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பிட்காயின் எத்தீரியம் வந்து ஸ்லோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுது, அப்புறம் ஒரு டிரான்சாக்ஷனுக்காக ரொம்ப காஸ்ட் எடுக்குது, இது பதில் நம்ம டாஷ் காயினே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இப்படி தான் பிட்காயின் வந்து ரொம்ப எனர்ஜி இருக்குது, அப்புறம் டிரான்சாக்ஷன் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை வந்து டாஷ் காயின் வந்து நம்ம வேர்ல்டு கரன்சி ஆக்கிடலாம்னு சொல்லி அவர் சிரிச்சார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் கொஞ்சம் டம்ப் ஆனது, பட் இன்னும் பம்ப் ஆனது. ஏன்னு சொன்னால் அது கடைசியில் என்ன சொன்னார்னா, இப்படி எல்லாம் இருக்கும்போது கூட நம்ம வந்து பிட்காயினை தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா டெஸ்லா ஆகட்டும், ஸ்பேஸ் எக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி அவரோட ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவர் வந்து சிஇஓ டெஸ்லா, அப்புறமா ஸ்பேஸ் எக்ஸ்க்கு அந்த ரெண்டு கம்பெனி ஆகட்டும், அப்புறமா அவர் பிட்காயினை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி என்ன சொல்லார்னா, என்ன ஆனாலும் நம்ம வந்து பிட்காயினை டெஸ்லா ஆகட்டும், ஸ்பேஸ் எக்ஸ் ஆகட்டும், நான் ஆகட்டும் செல்லே பண்ண மாட்டோம். ஸோ அவர் வந்து ஒரு ஹியூமரான ஒரு விஷயம் சொன்னார், என்னன்னா நான் வந்து பிட்காயின் கீழே போகும்போது நான் வந்து என்னோட காசு நான் தொலைகிறேன், ஓகேங்களா. ஸோ காசு கம்மியாகுது என்கிட்ட, பட் நான் வந்து பிட்காயினை பம்ப் பண்ணுற தவிர நான் வந்துட்டு டம்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு காமெடியான விஷயந்தான் இருக்குது, ஏன்னா அவர் வந்து பிட்காயின் ரிலேட்டடாக ஒரு நெகட்டிவ் ட்வீட் போட்டாவே பிட்காயின் எவ்வளோ கீழே போச்சு. அப்புறம் டெஸ்லா பார்த்தீங்கன்னா பிட்காயினை அக்செப்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா எனர்ஜி இவ்வளோ நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டாரு. அதால் புல்ரன்லேருந்து நம்ம வந்து இப்போ பேர் மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அவர் அப்படி சொன்னார், அது வந்து டம்ப் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அவர் என்ன சொன்னார்னா, நான் பம்ப் வந்து பண்ணுவேன் பட் டம்ப் வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு சொன்னார். ஸோ அது வந்து ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் பம்பு பண்ணுறாரு டம்ப்பு பண்ணுறாரு, நீங்கள் திப்பதே என்ன இருக்கேன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணு. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு டெஸ்லா பற்றி கேட்டார் இந்த இன்டர்வியூரை. ஸோ அவர் என்ன சொன்னார்னா,
ஆமா, டெஸ்லா ஃபர்ஸ்ட் பிட்காயின் அக்செப்ட் பண்ணி இருந்தது, பட் அப்புறமா நான் வந்து ட்வீட் போட்டேன் இல்லையா, ஸோ பிட்காயின் இப்படி நிறைய எனர்ஜி இருக்குதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய மைனஸ் பிட்காயின் மைனஸ் வந்து 50%னா மேல ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி பிட்காயினை மைன் பண்ணா கண்டிப்பா டெஸ்லா வந்து சப்போர்ட் பண்ணும். மோஸ்ட் லைக்லி டெஸ்லா வில் அக்செப்ட் அகெயின் ரெசியூம் அக்செப்டிங் பிட்காயின்ஸ் சொல்லியிருக்காரு ஒரு பேமெண்ட்காக. ஸோ இந்த நியூஸ்க்கு எல்லாம் எதிர்பார்த்தாங்க என்னன்னா, உறுதியா பிட்காயினை டெஸ்லா வந்து மறுபடியும் அக்செப்ட் பண்ணா பிட்காயின் வந்து நம்மளோட மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, $42,500 அதை வந்து உழைச்சுண்டு. பட் அவர் இப்படி சொல்லிட்டாரு, மோஸ்ட் லைக்லி டெஸ்லா வந்து பிட்காயின் அக்செப்ட் பண்ணும்னு சொன்னாரு. பட் உறுதியா அவர் சொல்லவே இல்லை. இப்படி என்ன சொல்லணும்னா, 50% மேல இன்னும் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி போகுதோ ரினியூவபிள் எனர்ஜி மேல, கண்டிப்பா டெஸ்லா வந்து பிட்காயினை சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் சொல்லியிருந்தாரு. அடுத்ததா எலான் மஸ்க் என்ன சொன்னார்னா, யார் யார் பிட்காயின் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க கிட்ட வந்து ஒரு பிரைவேட்டான கீ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா செக்யூரிட்டிக்கோசம் பிட்காயின் வந்து இவ்வளோ மேலே போயிட்டு இருக்கு, யாரும் வேணாலும் இப்போ ஆட்டிய போட்டுடலாம் பிட்காயினை. ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச்ல இருந்தா, ஒரு அன்செக்யூர்ட் பிளேஸ்ல இருந்தா கண்டிப்பா வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அவர் என்னன்னு சொல்லியிருந்தாருன்னா, இப்படி நீங்க வந்து பிரைவேட் கீ வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததா என்னன்னு சொன்னார்னா, இப்படி பிட்காயின் வந்து இல்லை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் இல்லை ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் இந்த வேர்ல்டு ஒரு பெட்டர் பிளேஸாக பண்ணுறதுக்கு, அதில் வந்து பிட்காயின் வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னார்னா, இப்படி யூரோப்பில் அவரோட டெஸ்லா இது இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் பிட்காயின் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருந்துன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நிறைய விஷயங்கள் பிட்காயின் பத்தி பாசிட்டிவ்லாம் சொல்லியிருந்தாரு, அதால பிட்காயின் வந்து பம்ப் ஆனது. பட் யார் யார் ப்ராஃபிட் எடுத்தாங்களோ, ஸோ அந்த சமயத்தில் அவன் வந்து அப்படியே டம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ரேஷியோ இருந்தாங்க, அது 1:1 தான் இருக்கு. ஸோ எவ்வளோ மேலே போனதோ பிட்காயின் அதே அளவுக்கு கீழே வந்துருச்சு பிட்காயின் அந்த டைமுக்கு. ஸோ 1 hour டியூரேஷன் இருக்கிறோம். ஸோ அந்த டைம்ல எவ்வளோ பேர் வாங்கி பிட்காயின்ல ப்ராஃபிட் பார்த்தாங்களோ அவன் வந்து கண்டிப்பாக செல் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னு சொன்னான். ஸோ ஒரு 2-3 விஷயம் வந்து இந்த ட்விட்டரோட சிஇஓ அதாவது ஜாக் டார்சி கூட சொன்னாரு. ஸோ என்னென்ன சொன்னாருன்னா, பிட்காயின் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு எதுலேருந்துன்னா இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் சிரிச்சாங்க, ஸோ இது என்ன இருக்க போகுது எப்படி வரப்போகுதுன்ட்டு இல்லைங்களா. ஸோ பட் இப்போ இன்டர்நெட் இல்லாமல் வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னால், ஸோ அதால் பிட்காயின் கூட இப்போ வந்து இன்டர்நெட்டோட ஃபேஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் கூட இப்போ ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு. ஸோ முன்ன நம்ம ஃபியூச்சரில் பார்க்கும்போது பிட்காயின் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து ஒரு வேர்ல்ட் பீஸை கூட கிரியேட் பண்ணுது. ஸோ அதால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி லீகல் டெண்டர்ஸ் தான் அடாப்ட் பண்ணாங்க, எப்படி எல் சால்வதோர் ஒர்க் பண்ணதும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பாராகுவேல பார்த்தீங்கன்னா இன்னும் லீகல் டெண்டர் ஆகலை, பட் அவன் வந்து ஒரு ஆசெட்டாக மாற்றிட்டாங்க இல்லையா. ஸோ அதால் வந்து இப்படி நிறைய கண்ட்ரிஸ் இதே மாதிரி அடாப்ட் பண்ணாங்க, கண்டிப்பாக பிட்காயின் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, வேர்ல்ட் பீஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்லவான ஆசெட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஓகேங்களா. ஸோ இதுதான் முழுமையான விஷயங்கள் நடந்தது அந்த ஈவெண்ட்டில். ஸோ நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிட்டேன், 1 hour 2 hour நான் இருக்கவே இல்லை இல்லைங்களா. நம்ம வந்து பிரசன்ட் பிட்காயின் ஸ்டேட்டஸ் பத்தி பேச போறோம். சோ பிரசன்ட்டா நான் வீடியோ எடுக்க சமயத்துல எவ்வளவு பிட்காயின் வெலன்னு கேட்டீங்கன்னா $32,100 கிட்ட இருக்கு. ஓகேங்களா. சோ நேத்து பாத்தீங்கன்னா 32,000 நம்மளோட மேஜரான ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, மேஜர்னு சொல்ல முடியாது ஒரு மீடியம் ரெசிஸ்டன்ஸ் சொன்னா. ஸோ 32,200 அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல, நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணிச்சு பட் பேர்ஸ் வந்து அதையே இழுத்துட்டாங்க. ஸோ மேலே பிரேக் பண்ண பார்த்துச்சு பட் வந்து அது முடியலை. ஸோ 2,200 ஒரு இப்போ ரெசிஸ்டன்ஸாகவே இருக்கு. ஓகேங்களா. ஸோ 30,000 ஓகே பிரேக் பண்ணிச்சு அந்த ரெசிஸ்டன்ஸ், இப்போ வந்து சப்போர்ட் ஆகிருக்கு 30,000. பட் 32,200 பிரேக் பண்ணால் தான் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 33,300 நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ரீச் ஆகும். பட் இன்ன வரைக்கும் அது போகவே இல்லை, நீங்கள் பார்க்கலாம் சார்ஜில் 4 hours சார்ஜில் வச்சுருக்கேன். ஸோ 32,200 நம்மளோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை பிரேக் பண்ணல, நிறைய வாட்டி டெஸ்ட் ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம் எப்போ பிரேக் பண்ணுதுன்ட்டு. சொல்லதான் நண்பர்கள் இந்த வீடியோட முடிக்கிறோம். நான் சொல்லிட்டேன் நேற்று நடந்த பி வேர்ட் ஈவெண்ட்டில் என்ன நடந்தது, என்னென்ன விஷயங்கள் பற்றி பேசினாங்கன்ட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸு அப்புறம் என்னது சொன்னால் உங்களோட தாட்ஸ் எதாவது ஷேர் பண்ணணும்னா மறக்காமல் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லுவாங்க நம்ம எல்லாம் வந்துடும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கூட இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம், அங்கே கூட இதே மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். என்னென்ன வந்து நீங்கள் கீழே இருக்கிற சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணியே பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோ அடுத்த முறை சந்திக்க வரை ஸ்மாக் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.